H6 ஆடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா. பரவாயில்ல என்ன பண்ணுங்க, பான் டு G5 ஆடுங்க, ஜி ஃபார் கோட், G5. இப்ப நம்ம பண்றதுக்கு பேர் என்னன்னா ஹராசிங் தி ஆப்போனன்ஸ் குயின். என்ன இப்ப நம்ம பண்ற சூத்திரமத்துக்கு பேரு, இப்ப செய்யற ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு ஹராசிங் தி குயின். நம்ம பொறுமையா முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதிர அரசர் நோக்கி நம்ம பொறுமையா நகர்த்துறோம். அதே நேரத்துல அவங்க அவங்க எதிர் அரசிக்கு தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தி அதை வந்து பொறுமையா வந்து நம்ம பண்றோம் சரிங்களா. அதே நேரத்துல ஒரு அரசிக்கு பதிலா நம்ம கிட்ட வந்து ஒரு குதிரை தான் இருக்கு, அது அதனால நம்ம பொறுமையா வந்து அதை செய்யறோம். நம்ம பொறுமையா டெவலப்மெண்ட் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம படை வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றிட்டு வரும். ஆனா அவர் அரசியை மட்டும் தான் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நகர்த்திட்டு இருக்காரு. இந்த சூட்சமத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா யார் வந்து அரசி ஆரம்பத்திலேயே இப்படி வெளியில கொண்டு வந்தாலும் இப்ப நம்ம பண்ற மாதிரி பொறுமையா அரசிக்கு தாக்குதல் நடத்திட்டே இருக்கணும். அதே நேரத்துல உங்க படை வீரரை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி எதிர் அரசரை நோக்கி கொண்டு போகணும் சரிங்களா. சதுரங்கம்னு ஏன் சொல்றாங்கன்னா, சதுர்னா நாலுன்னு அர்த்தம், நாலு பக்கமும் சமமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்க எத்தனை சதுரத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அதுதான் ஆட்டத்துல நீங்க மேல இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தும் சரிங்களா. அதிகமான சதுரத்தை கட்டுப்படுத்துறவங்க அதிகமான சதுரத்தை கட்டுப்படுத்துறவங்க எளிதா செக்மேட் பண்ணிட முடியும். அந்த அதிகமான சதுரம் அப்படிங்கிறது அரசருக்கு நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் செக்மேட் சொல்றாங்க. சரி இருங்க நான் நகர்வு சொல்றேன். பிஷப் C4ஆ? நோ மாஸ்டர், ஹார்ஸ் வந்து C4ல வைக்கலாம் மாஸ்டர். D4ல பான D4ல பான D4ல வைக்க, ஓ D4ல இருக்க பான அடிக்கலாமா கேக்குறீங்களா? நோ மாஸ்டர், இப்போ C6ல ஒரு ஹார்ஸ் இருக்குல மாஸ்டர் என்கிட்ட. ஆமா, அந்த ஹார்ஸ் எடுத்து D மந்திரி வந்து ஒரு அன்டிஃபெண்டட் வாரியர், பாதுகாப்பு இல்லாத ஒரு படை வீரரா இருக்கிறாரு. அந்த மந்திரி இழந்துரும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். ஏற்கனவே நமக்கு ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒண்ணு இல்லைன்றது ஆயிடும். தொடர்ச்சியா அரசிக்கு தாக்குதல் நடத்துவோம், சிப்பாயை நகர்த்துங்க. E for elephant, E7ல இருக்க சிப்பாயை E6க்கு நகர்த்துங்க. Pawn to B5, B as in ball, B5, pawn to B5. What's a B? B as in boy, B as in ball, B5. அந்த சிப்பாய்க்கு தாக்குதல் இருக்குமா, அதனால அந்த சிப்பாயை முன்னாடி நகர்த்துறோம். சொல்லுங்க என்ன சஞ்சு. சரிம்மா, நைட் டூ இல்ல இல்ல இருங்க, வேணாம் வேணாம் வேணாம். சரி ஒரு விஷயம், பிஷப் E7 நாடுங்க.
சொல்லுங்க அந்த நைட் G4 ல ஆனா டபுள் அட்டாக் எங்க வருது? இங்க இத ஆடுனா தான் டபுள் அட்டாக் வருது. அரசிக்கும் தாக்குதல் வருது, மந்த குதிரைக்கும் தாக்குதல் வருது இல்ல? அந்த குதிரையை எடுத்து F5ல போடுங்க. H6ல இருக்கிற குதிரையை எடுத்து F5ல போடுங்க. அந்த குதிரைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். உங்க மந்திரிய வச்சு அவங்க குதிரையை அடிச்சிருக்கு. அடுத்த நகர்வு வந்து Rook2C8 ஆடுற மாதிரி இருக்கும் சொல்றேன். இப்ப Rook2C8 ஆடுங்க. சரி பரவாயில்ல, சந்தோஷம், அடுத்தது போங்க. அவ்வளவுதான். ஏன் ரிசைன் பண்றாங்கன்னா பொசிஷன் வைஸ் நம்ம அப்பா வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதை மூடுங்க. நான் அதை க்ளோஸ் பண்ணுங்க, இன்டோ இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு புதிர் ஒண்ணு சொல்றேன். அந்த இன்டோவை க்ளோஸ் பண்ணுங்க. U1 பக்கத்துல, U1 பை ரெசிக்னேஷன் பக்கத்துல ஒரு இன்டோ இருக்குல்ல, அந்த இன்டோவை க்ளோஸ் பண்ணுங்க. மச்சான் போக மாட்டீங்களே என்னால. இன்னும் நான் எனக்கு இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மச்சான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆ இருங்க, இப்போதான் என்ன இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ன நகர்வுனா அவங்க ஒரு நகர்வு ஆடலாம். இப்ப வந்து அந்த அரசி அங்க இல்லன்ட்டு வச்சுக்கோங்களேன், உங்க பேச்சுக்கு அரசி அங்க இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நகர்வு நீங்க ஆடணும்? டபுள் அட்டாக் அண்ட் ரூக் கெயின், அதான் பசில். அது என்னன்னு வேணா சொல்லுங்க. மாஸ்டர் இப்ப வந்து
அவ்வளவுதான் சிறப்பு அதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம குயின் ட்ராப் கூட, குயின் ட்ராப் கூட பண்ணலாம். ஏதாவது தப்பா ஆடினாங்கன்னா குயின் ட்ராப் பண்ணலாம். டபுள் அட்டாக் இருக்கு, டபுள் அட்டாக் அதே மாதிரியான டபுள் அட்டாக். குயின் எச் த்ரீ ஆடினாங்க, குயின் ஏ த்ரீ ஆடினாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். எப்பயுமே இது பொசிஷன், பொசிஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா. அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பொசிஷனை இப்ப அந்த பொசிஷனல் ஸ்டடி தான் இதுல வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்பயுமே முதல்ல குதிரையை வெளில கொண்டு வரணும், குதிரையோட பாதுகாப்புல மந்திரியை கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து அரசரை வந்து கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கணும், போயிட்டு ரெண்டு யானையை ஒன்னா சேர்த்துருக்கணும். அந்த அளவுக்கு உடனே அவசியம்ன்ற மாதிரி நான் பார்க்கல, அதனால அதை நான் பண்ணல. ஆனா ஆடும்போது நீங்க அதை முதல்ல பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீங்க எதுனால பண்ணலாம். அடுத்தது போங்க. அடுத்தது leeches.org போங்க, leeches.org போங்க. அதுல வேண்டாம், இதுல வேண்டாம், leeches.org கேன்சல் பண்ணிட்டு leeches.org தான் கணக்கு உருவாக்கிட்டீங்கல்ல அதுல போங்க. ஏன்னா அதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு இவ்வளவு விளையாடணும் அவ்வளவு விளையாடணும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், உங்களை அந்த ஜாயின் டீம் கொடுத்துட்டீங்க, டீம்ல ஜாயின் ஆயிட்டீங்கல்ல. சரி விளையாடு, விளையாடு, அவங்க விளையாட ஆரம்பிச்சப்பறம் விளையாடு. சஞ்சு நீங்க திரைய பகிருங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்கு, இருங்க. இந்த இடத்துல நிறைய டிஸ்கவர், ஏன் இவ்வளவு படை வீரர்கள் உங்க எல்லைப்பகுதிக்குள்ள வர விட்டீங்க இவ்வளவு? சரி ரூக்கி ஒன் ஆடுங்க, இல்ல ரூக்கி ஒன் ஆனாலும் டிஸ்கவர் செக் வருது. சரி பரவாயில்ல ஆடுங்க, நேரம் கம்மியா இருக்கு, வேற ஆடுங்க ஆடுங்க. இடத்துல டிஸ்கவரி செக் அண்ட் குயின் கெயின் இருக்கு, அது என்ன நகர் வேணா கண்டுபிடிங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கருப்புல இருந்தா என்ன நகர் வாடலாம்னு சொல்லுங்க. வேகமா ஆடுங்க, இதாமா அந்த பசில் டிஸ்கவரி செக் அண்ட் குயின் கெயின். நீங்க கருப்புல இருந்தா என்ன நகர் வாடுவீங்கன்னு கேட்டேன்ல, அந்த நகர்வு இதுதான். அதெல்லாம் எதுவுமே ஆட முடியாது, அந்த சிப்பாயை வச்சு குதிரையை அடிக்க முடியாது, ஒண்ணுதான் ஆட முடியும். பத்து நிமிஷம் தான் சஞ்சு உங்களுக்கு வந்து மியூட்ல இருக்குமா, பத்து நிமிஷம் தான் வந்து நேரம் இருக்கிற மாதிரி இருக்கிறதா வச்சு விளையாடுறதுனால நீங்க அந்த நேரம் வந்து எப்பயுமே அவங்களோட கொஞ்சமாச்சு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிறதா பாத்துக்கணும். அடுத்தது போங்க, ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு அடுத்தது போங்க, குட் கேம் சொல்லிட்டு அடுத்தது போங்க.
அடுத்த நகர்வு என்ன என்ன ஆடலாம் சஞ்சு? காசல் மாஸ்டர். காசல் பண்ணு மாஸ்டர். பண்ணுங்க. அதான் பண்ணோம். அதுக்கு எதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கணும்? ஓப்பனிங்க்கு ரொம்ப நேரம்லாம் யோசிக்கிறாரு. டக்கு டக்குன்னு ஓப்பனிங் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மிடில் கேம்ல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அப்ப வந்து யோசிக்கலாம். சரியா? எல்லை பகுதிக்குள்ள வந்த சிப்பாய அண்டர்மைன் பண்ணி திரும்பவும் வந்து அண்டர்மைன் பண்றதுன்னா இப்ப C3 விளையாடுனா அந்த சிப்பாய் அடுத்தது நம்ம அடிக்கலாம்ல. அவங்க அடிக்கலனா ஒரு சிப்பாய் நம்ம கூடுதலா கிடைக்கும்ல. அப்ப பான் டு C3 ஆடணும். மாஸ்டர் நான் வின் பண்ணிட்டேன் மாஸ்டர். திரைய பகிருங்க. செக்மேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த செக்மேட் பாக்கலாம். மகிழ்ச்சியா இந்த செக்மேட் பேட்டர்ன் சஞ்சு நீங்களும் பாத்துக்கோங்க. ஏற்கனவே பண்ணிருப்பீங்க, பாத்துக்கோங்க. ஒரு இது பேர் அலகின்ஸ் கன் யார் குயின பேட்டரி கிரியேட் பண்றது. சரி, நல்லதுதான், சந்தோஷம். அடுத்தது போ. நியூ ஆப்போனன்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது போயிடலாம். நியூ ஆப்போனன்ட் கொடுத்து அடுத்தது போயிடலாம்.